வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர்எம் ரியல்டர்ஸ் அண்ட் வென்ச்சர்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது ஒரு லக்ஸூரியஸான ஒரு பெரிய பங்களாங்க, சேலுக்கு வந்துருக்கு. பெரிய வீடியோவாக அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கம்ப்ளீட்டாக காமிக்கிறோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 18 நிமிஷத்துக்கு பக்கமாக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டுங்க. அந்த வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வந்து வீடு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 98 அடிங்க நீளம். உள்ளுக்குள்ள லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 90 அடிங்க. மொத்தம் 20.5 சென்ட்டுக்கு பக்கமாக வருங்க. 3560 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா, ப்ளஸ் வந்து 240 ஸ்கொயர் ஃபீட்டில் வேலை ஆட்கள் தங்கிறதுக்கு சின்ன ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். மெயின் ரோடு பஸ் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தாலுக்காவில் காங்கேயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோடுங்க, பஸ் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. 20 சென்ட்டு 250 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வரும். முன்னாடி உள்ள கார் பார்க்கிங் வந்து 2 கார் வந்து கம்ஃபர்டபுளாக நிப்பாட்டலாங்க. 22x18 சைஸில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. வீடு வந்து ஓன் யூஸ்க்காக கட்டினதாங்க. 3560 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க. 20 சென்ட் இடத்துல வாஸ்துபடி நீட்டாக இருக்குங்க வீடு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாங்க. பத்து தென்னை மரம் இருக்குங்க. காமன் வேல் சுற்றியில் கார்னரில் எல்லா பக்கத்துலேயும் தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. 10 தென்னை மரங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மரம் காப்புக்கு வந்துச்சு, இன்னும் 5-6 மரம் இன்னும் 2-3 மாதத்தில் காப்புக்கு வர மாதிரி அந்த டைத்தில் இருக்குங்க. வீடு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்கு. மொத்தம் 4 பெட்ரூமுங்க. ஒரு ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா, வாஷிங் ஏரியா, ஃபாயர், பூஜை ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே தனித்தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6x10 சைஸில் இருக்குங்க ஃபாயர். அடுத்தது வந்து ஃபாயர் பக்கத்துலேயே பூஜை ரூமுங்க. 4x3x6 அடிங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாலு, 22x17.5 அடிங்க. நல்லா ஸ்பேசியஸாக பெரிய ஹாலு. ஹால்லே உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே மாடி போகிறதுக்கு. நல்லா நீட்டாக வந்து வுட் ஒர்க் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஓன் ப்ரொசஸ்க்காக கட்டினதான். கீழே உள்ள பெட்ரூம் வந்து 2 பெட்ரூமுங்க மொத்தம் கீழே. அதில் 1 பெட்ரூம் வந்து கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி, 1 பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒரு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5x16ங்க. அதிலே உள்ளுக்குள்ள டாய்லெட் பாத்ரூம்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 4.5x8 சைஸுங்க டாய்லெட்டு பாத்ரூமு. ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து 4.5x7.5 சைஸில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குங்க. ஸ்டேர்கேஸ்க்குள்ளே இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸ் கடியில் 8x10. ஹால் இல்லாமல் தனியாக வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா 8x10ங்க. எல்லா பாத்ரூம் பைப் ஃபிட்டிங்கும் எல்லாமே வந்து ப்ரெஷரைஸ்டு மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எங்கே அமைஞ்சிருக்கும் இன்னொரு சொல்லுங்கள். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் தாலுக்காவில் காடம்பாடி அந்த ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. பஸ் ரூட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அடுத்தது வாங்க டைனிங் ஏரியா கிச்சன் பார்க்கலாம். இந்த சைடில் கைப்பிடி படிக்கட்டுக்கு போகிற கைப்பிடி எல்லாமே வந்து ஆப்பிரிக்கன் டீ கூட்டுங்க.
டைனிங் ஏரியா வந்து 11.5x11ங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். கிச்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11x11 சைஸுங்க. அங்கேயும் வந்து ஒரு வாஷ் ஏரியா பேண்ட்ரிங்க, வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே. கிச்சனில் ரைட் சைடில் பாருங்கள், இது வந்து வாஷ் ஏரியா. இது வந்து 5x5 சைஸில் இருக்குது. வாஷ் ஏரியாவில் ஸ்டோர் ரூமுங்க, 5x5 அந்த சைஸில் ஸ்டோர் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் சென்டரில் பவுடர் ரூம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட சைஸுகள் பார்த்தீங்கன்னா 4.75x4.5. அதுக்கப்புறம் வந்து மெயின் பெட்ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.5x16 சைஸில் மெயின் பெட்ரூமுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4.5x8 சைஸில் டாய்ல் பாத்ரூம் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, 4.5x7.5 சைஸில் இருக்குங்க. வீட்டை சுற்றிலேயே வந்து வாக்கிங் ஏரியா இருக்குங்க. மேலே வந்து ஜிம்மு அந்த மாதிரி வந்து ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பெட்ரூம் வந்து தியேட்டராக கூட மாற்றலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாக நீட்டாக ஓன் யூஸ்க்காக கட்டினது தாங்க. நெக்ஸ்ட் வாங்க மேலே பார்க்கலாம். மேலே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேலே வந்து ஒரு ஃபாயருங்க, பால்கனி ஒன்று இருக்குது 7x3 சைஸில். ஃபாயர் வந்து பார்த்திங்கன்னா 10.5x3 சைஸுங்க. மேலே இருக்க பெட்ரூம் வந்து 10.5x16 ஒரு பெட்ரூம், 11x16 ஒரு பெட்ரூமுங்க. லிவிங் ரூம் ஒன்று இருக்குது மேலே, 11.75x11 சைஸில் ஒரு லிவிங் ரூமுங்க. ஸ்டடி ரூம் ஒன்று இருக்குது, 5.75x10.5 சைஸில் ஒரு ஸ்டடி ரூம் ஒன்று இருக்குங்க. மொத்தம் வந்து 3560 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. லேபர் ஏரியா வந்து தனியாக 240 ஸ்கொயர் ஃபீட்டில் லேபர் ஏரியாங்க. லேபர் கெஸ்ட் ரூமு, சிலிண்டர் எல்லாமே வெளியே வச்சு உள்ளே வந்து போகிற மாதிரி டியூப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த போர் இருக்குங்க, ரெண்டு நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 crore கேட்குறாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக காமிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி கொடுத்துருக்கோங்க, அதை படித்து பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கீழே இருக்க என் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 9952376546. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால், நீங்கள் எதுனாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கொடுத்து கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். ரெண்டு பெட்ரூமுக்கும் தனித்தனியாக பால்கனி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வீடு, நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். சுற்றிலும் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இந்த கார்டனிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.